பையன் வந்து ஜீவகுமார் நினைச்சேன். நான் வந்து ஜார் வைத்தியரா கல்லூரியில் 11ஆம் ஆண்டில் கல்வி கற்றேன். நான் வந்து பார்த்தீங்க என்றால் சொல்லி தேசிய பழுதுகள் பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய பழுதுகளில் வந்து செகண்ட் பிரைஸ் வள்ளி பதக்கம் எடுத்துருக்கிறேன். இதுதான் முதலாவது வள்ளி பதக்கம். இங்கே ஏற்கனவே வந்துட்டு ஒரு ப்ரான்ஸ் மெடல் ஒன்று இருந்தது தேசிய பட்டத்தில். இப்போ முதலாவதாக செகண்ட் பிளேஸ் வள்ளி பதக்கம் பெற்றிருக்கிறேன். இது வந்துட்டு எனக்கு இந்த இந்த மீட் தொடங்க முதல் தான் ஒரு 2 கிலோமீட்டர் முதல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படி தான் எங்களுக்கு ப்ராக்டிஸ் நடந்தது. அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்கூல் மணி 1:30 பிறகு 2 மணி தொடக்கம் 4 மணி சம்டைம்ஸ் 5 மணி வரைக்கும் நடக்கும். வீக் டேஸில் வந்து எல்லா நாளும் நடக்கும். சம்டைம்ஸ் வீக் டேஸில் மட்டும் 5 நாளில் 1 நாள் லீவ் வரும். அப்புறம் லீவு நாளில் சனி ஞாயிறு அப்படியான நாளில் மட்டும் டெய்லி ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். மற்றது வந்துட்டு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எனக்கு அம்மா அப்பா 2 பேரும் நல்ல சப்போர்ட். ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அதிபர் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் கோச் வினோத் சார் எல்லாருமே நல்ல சப்போர்ட். அதை தான் எனக்கு கோச் பண்ணுறாரு. மற்றது வந்துட்டு இது நாங்கள் ராயல் காலேஜ் இது வந்து இந்த விளையாட்டு போட்டியானது ராயல் காலேஜில் நடந்தது. ராயல் காலேஜில் ஃபஸ்ட் டே வந்து எங்களுக்கு இல்லை செகண்ட் டேங்களை நடந்தது. அதுக்குள்ளே வந்துட்டு 55 கிலோ கேட்டகரிக்கில் டோட்டலாக வந்து 127 கிலோ தூக்கி செகண்ட் பிளேஸ் கிடைச்சதுக்கு. இங்கே வந்துட்டு பிறகு எங்களுக்கு ப்ராக்டிஸில் நடக்க உதவி செஞ்சது வந்து துறையப்பால பிஜி சார் என்ற ஒருத்தர். அவர் தான் எங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சது துறையப்பால ப்ராக்டிஸ் எடுக்க. வேறு வந்துட்டு எங்களுக்கு பாடசாலம் வந்து முழு சப்போர்ட். நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கான உதவி ஃபுல்லாக செஞ்சது வந்து பாடசாலை பழைய மாணவர் சொன்னேன் அவைகளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது முக்கியமாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி கோச் பண்ணி என்ன இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு வினோத்குமார் சார் நான் சொல்லுவேன். எனக்கு இன்னொரு ஆசை வந்துட்டு இன்னொரு தேசிய மட்டத்தில் கோல்டு மெடலும் சர்வதேச ரீதியில் கலந்து கொண்டு அதுலேயும் நான் மெடல் அடிக்கணும்ன்றது தான் என்னோடய ஆசை.